அனைவருக்கும் வணக்கம் விஐடி சென்னை வழங்கும் வாழ்வியல் வழிகாட்டி தொடரில் இன்று கார்கில் போர் நினைவு தினம் நண்பர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு இதே நாளில் அதாவது ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி கார்கில் மலைப்பகுதியில் ஊடுருவிய பாகிஸ்தான் இராணுவத்திடமிருந்து அப்பகுதியை இந்திய இராணுவம் மீட்டு வெற்றி கொடி நாட்டியது கார்கில் போர் முடிந்து இருபத்தைந்து ஆண்டுகள் நிறைவு பெற்றுவிட்டன இந்த போரில் நமக்கு வெற்றிதான் ஆனாலும் விலை மதிக்க முடியாத நம் சகோதரர்களின் உயிரை இழக்க வேண்டியதாயிற்று நாட்டு மக்களுக்காக தங்களது இன்னுயிரை தியாகம் செய்த நமது ராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தவும் காயமடைந்த வீரர்களை கௌரவிக்கும் விதமாகவும் ஆண்டுதோறும் ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி கார்கில் நினைவு தினம் கடைபிடிக்கப்படுகிறது சரி இந்த தினத்தை முன்னிட்டு இந்த ஆண்டு இந்திய இராணுவம் தனுஷ்கோடியிலிருந்து புதுடில்லி வரையிலான பைக் பேரணியை நடத்தியது இந்திய மாநிலங்களில் ஒரு பெரிய மாநிலம் காஷ்மீர் சீனா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் ஆகிய மூன்று நாடுகளின் எல்லைக்கோடு இம்மாநிலத்தின் வழியே செல்கிறது எங்கெங்கும் பசுமையான மலைகளும் பள்ளத்தாக்குகளும் ஆங்காங்கே அருவியலும் நிறைந்தது காஷ்மீர் இம்மாநிலத்தில் உள்ள மாவட்டங்களில் கார்கில் மாவட்டமும் ஒன்று இது ஸ்ரீநகரிலிருந்து இரநூத்தி எண்பத்தெட்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் கரடு முரடான பனிபடர்ந்த சிகரங்களைக் கொண்ட கார்கிலில் சாதாரண சூழ்நிலையிலேயே பிடிப்பது மிகவும் கடினம் குளிர்காலத்தில் வெப்பநிலை மைனஸுக்கும் கீழ் இறங்கிவிடும் இதனால் இரண்டு நாடுகளைச் சேர்ந்த வீரர்களும் செப்டம்பர் பதினைந்து முதல் ஏப்ரல் பதினைந்து வரை தங்களுக்குள் ஏற்படுத்தி கொண்ட உடன்பாட்டின் அடிப்படையில் கார்கில் சிகரங்களிலிருந்து பின்வாங்குவார்கள் ஏப்ரலின் பிற்பகுதியில் தங்களது வழக்கமான நிலைகளில் பாதுகாப்பு பணிகளை தொடர்வார்கள் இதுதான் சரி ஏற்பாடு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஏப்ரலில் கார்கிலில் பாதுகாப்பு பணியை தொடர சென்ற இந்திய இராணுவத்திற்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது பாகிஸ்தான் இராணுவம் காஷ்மீர் பயங்கரவாதிகளுடன் கைகோர்த்து கொண்டு இந்திய பகுதிகளை ஆக்கிரமித்தது ஆரம்பத்தில் ஒரு ஐநூறு முதல் ஆயிரம் பேர் வரை ஊடுருவி இருக்கலாம் என இந்தியா நினைத்தது ஆனால் ஐயாயிரம் பேருக்கும் மேற்பட்டோர் எல்லை தாண்டி இந்திய நிலைகளுக்குள் ஊடுருவி இருப்பது பின்னர் தான் தெரிய வந்தது திடீரென நடைபெற்ற ஊடுருவல் அல்ல பாகிஸ்தானில் நன்கு திட்டமிடப்பட்ட அத்துமீறல் இது என கிடைத்த தகவல் இந்தியாவிற்கு பெரிய அதிர்ச்சி அளித்தது முன்பே பலமுறை இந்த ஊடுருவல் திட்டமிடப்பட்டு கைவிடப்பட்டது வெளிச்சத்துக்கு வந்தது அப்போதுதான் பாகிஸ்தானின் சதியை முறியடிக்க ஆபரேஷன் விஜய் என்ற பெயரில் இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இராணுவ நடவடிக்கையை தொடங்கியது குளிர்மிக்க மலைப்பிரதேசங்களில் நமது இராணுவ வீரர்கள் உறுதியுடன் போராடினார் அமெரிக்கா உள்ளிட்ட உலக நாடுகள் பலவும் பாகிஸ்தானுக்கு கண்டனம் தெரிவித்தன வேறு வழியின்றி பாகிஸ்தான் பின்வாங்க துவங்கியது தொடர்ந்து தனது நிலைகளில் முன்னேறிய இந்திய ராணுவம் பாகிஸ்தான் கைப்பற்றிய கார்கில் மலைப்பகுதியை ஜூலை இருபத்தி ஆறில் மீட்டு வெற்றி கொடி நாட்டியது கார்கில் மட்டுமின்றி தினமும் எல்லையை காக்கும் போரில் உயிர் நீத்த வீரர்களுக்கு அஞ்சலியும் எல்லைகளை இழக்காமல் காக்கும் முப்படை வீரர்களுக்கு நம் மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் இந்நாளில் தெரிவிப்போம் ராணுவம் மீதான மரியாதையை பேணுவோம் மீண்டும் நாளை சந்திப்போம்